நேற்றைய போட்டியின் வெற்றியோடு ஆஸ்திரேலிய அணி 6 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தொடர்ந்து முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களில் முறையே இந்தியா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் காணப்படுகின்றன. இன்று நடைபெறவுள்ள இந்த உலகக்கிண்ண தொடரின் 25வது போட்டியில் இலங்கை, இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. இந்த போட்டி பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தில் பகலிரவு போட்டியாக நடைபெறவுள்ளது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் இதுவரை 78 சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ள நிலையில் அதில் 38 போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் 36 போட்டிகளில் இலங்கை அணியும் வெற்றிகளை பதிவு செய்துள்ளன. இதுவரையான உலகக்கிண்ண போட்டித் தொடர்களில் 11 முறை இந்த இரண்டு அணிகளும் நேருக்கு நேர் களம் கண்டுள்ளன. அதில் 6 முறை இங்கிலாந்து, 5 முறை இலங்கையும் வெற்றிகளை பதிவு செய்துள்ளன. குறிப்பாக இறுதியாக நடைபெற்ற உலகக்கிண்ண தொடரில் சாம்பியனாக முடிசூடிக்கொண்ட இங்கிலாந்து அணியை அந்த தொடரில் இலங்கை அணியும் பாகிஸ்தான் அணியும் மாத்திரமே தோல்விக்கான செய்திருந்தமை ஒரு சிறப்பு அம்சமாகும். புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரை இவ்விரு அணிகளுக்குமே வெற்றி கட்டாயமாக ஒன்றாகிவிட்டது. காரணம், இந்த இரு அணிகளும் குறைந்தது மீதமுள்ள 5 போட்டிகளை ஏனும் வெற்றி பெற்றால் மாத்திரமே அரையிறுதிக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என்பதால் இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாக அமைவதற்கான வாய்ப்புள்ளதாக கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த போட்டி நடைபெறவுள்ள சின்னசுவாமி மைதானத்தை பொறுத்தவரை இதுவரை இங்கு 39 சர்வதேச ஒருநாள் போட்டிகள் நடைபெற்றுள்ளது. அதில் முதலில் துடுப்பெடுத்தாடும் அணி 15 முறையும், இரண்டாவதாக துடுப்பெடுத்தாடும் அணி 20 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. பொதுவாக இந்த மைதானத்தில் 300க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை கூட இலகுவாக விரட்டி பிடிக்கலாம் என்று ஒரு கூற்றம் கிரிக்கெட் ரசிகர்களிடம் உள்ளது. 8 முறை இந்த மைதானத்தில் 300க்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த இரு அணிகளுக்கும் போட்டியில் வெற்றி கட்டாயம் தேவை என்ற பட்சத்தில் எந்த அணி போட்டி நுணுக்கங்களை சரியாக கையாண்டு வெற்றியை நோக்கி செல்லும் என்று நாம் பொறுத்திருந்ததால் பார்க்க வேண்டும். இதுபோன்ற விளையாட்டு செய்திகளுக்கு டெய்லி சிலோனின் நெக்ஸ்ட் இன்னிங்ஸோடு இணைந்திருங்கள்.